கருவாட்டு குழம்பு வந்து ஒரு நாலு பேருக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. புளி வந்து இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ வந்து புளியை வந்து கரைச்சிடலாம். புளியை வந்து இப்படி கரைச்சி கரைச்சி விடுங்க. அந்த புளி இருந்துச்சுல்ல தண்ணிக்குள்ள, அதுக்குள்ளே வச்சு இப்படி கரைச்சி கரைச்சி விடுங்க. இப்போ வந்து புளியை கரைச்சாச்சு. இப்போ வந்து ஃபில்ட்ரு ஒன்று வச்சாச்சு இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து இந்த புளி கரைச்சல வந்து இந்த இடத்துல இருக்க புளியெல்லாம் திப்பி திப்பியா இருக்கு. அது வந்து சரியா வந்து புளி வரலைன்னா திரும்பி வந்து திக்கா புளி இருக்கு. இந்த புளி வந்து இதை வந்து திரும்பி வந்து எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி வந்து கலந்துட்டு திரும்பி வந்து நமக்கு எவ்வளோ இந்த புளி இந்த இது இருக்குல்ல திக்னஸ்ஸு, இந்த இது வந்து அப்படி தூள் தூளாக போயிடும். அப்படி வந்து அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து புளியை கொஞ்சம் கரைச்சிட்டேன். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் புளியோட திக்னஸ் இருக்குது, அதனால் வந்து பாருங்கள் புளி வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது. நல்லா கரைச்சிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு புளி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ புளி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒன்றும் எந்த ஒரு இதுவும் ஜூஸும் இல்லாத மாதிரி இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து கீழே போட்டுடலாம் அந்த புளி சக்கையை. இப்போ வந்து நாலு பேருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து புளி கரைசல் வந்து எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் போடணும்னா போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய இதாக போட்டுக்கோங்க. ரெண்டு முருங்கைக்காய், நாளைக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு இது ஸ்பூனு. உப்பு வந்து நிறையா போடக்கூடாது, கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால உப்பு கம்மியாக போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து அரை கிலோ வந்து மிளகாவை, நீட்ட மிளகா வத்தல், 200 கிராம் வந்து தனியா, 400 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, ஒரே ஒரு மஞ்சள் எல்லாம் போட்டு நம்ம ஒரே ஒரு சின்ன காயம், ஒரே ஒரு துண்டு, சின்ன துண்டு எல்லாம் போட்டு காய வச்சு அரைச்சி எடுக்கிறது தான் இந்த குழம்பு மிளகாத்தூள். இப்போ வந்து மண்சட்டி எடுத்தாச்சு. மண்சட்டியில் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா கிண்டி கிண்டி விட்டுருக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு, இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வந்து கிண்டி கிண்டி விடணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்தீங்க நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் எடுத்து முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், குழம்பு மிளகாத்தூள் அதை எடுத்து போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம இந்த வெங்காயத்துக்கும் அப்புறம் வந்து இந்த முருங்கைக்காவுக்கும் தான் போடுறோம். இந்தளவு கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து எல்லாம் வெந்துட்டு இருக்குது எல்லாமே. இப்போ வந்து நம்ம புளித்தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். கருவாடு வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுருங்க. அப்படின்னா தான் வந்து எல்லா அழுக்கும் வந்து போயிடும். அப்படின்னா தான் வந்து எல்லாம் ஒரு கிணத்துல எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே கருவாடை ஊற வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ கருவாடு தேவையோ அந்தளவுக்கு போடுங்க. இது நான் வஞ்சர மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா முறை முறையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதில் பானையில் இருக்கிற அந்த புளி தண்ணியை வந்து இப்போ வந்து மீடியமில், கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுருந்தோம். இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கண்டு சிம்மில் வைக்கலாம். இப்போ வந்து இந்த கருவாடு வந்து நல்லா வந்து இதாகிடுச்சு, கழுவியாச்சு. இப்போ வந்து இது இன்னொரு தடவை கழுவுனா கழுவிட்டு
அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அந்த முருங்காலாம் வந்து நல்லா வெந்து வந்துருக்கிட்டுருக்கே, வெந்துருச்சு இப்போ வந்து. அதனால வந்து இப்போ கருவாடை எடுத்து போட்டுடலாம் நம்ம வந்து. இப்போ வந்து கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மண் சட்டியில் இருக்கிறதுனால தன்னால் வந்து கொச்சிட்டே தான் இருக்கும் ஆஃப் பண்ணாலும். அதனால வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது விருதுநகர் ஆட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி.